மனிதரை அபிஷேகிக்கும்படி சாமுவேல் போறார். சாமுவேல் போறார் ஈசாயின் மகன். அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஒவ்வொன்னா பார்த்துட்டாரு. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டாரு, இவன் இல்ல இவன் இல்ல. ஒருத்தர் பலசாலியா இருந்தவன நேரா போயிட்டாரு, சாமுவேலா அப்படின்னு இது போனார். அங்க ஒண்ணும் வரல. அவதான் கேக்குறாரு, சாமுவேல் தாவீதுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறாரு, இவ்வளவு தானா அவனுக்கு பிள்ளைகள், இன்னும் யாரும் இருக்கிறாங்களா? இல்ல, ஒருவன் இருக்கிறான், அவன் சின்ன பையன், ஆடு மேய்க்கிறான். அவன் இஸ் நாட் ஃபிட் ஃபார் தட். அவன் அதுக்கு லாக்கி கிடையாது, அவன் சின்ன பையங்க, சும்மா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவன் எதுக்கு? இவங்க தான் என் பிள்ளைகள். அப்ப பாருங்க, தாவீதுடைய தகப்பன் அந்த அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில நீ தள்ளப்பட்டிருக்கிறியா? குடும்பத்தால நீ தள்ளப்பட்டிருக்கிறியா? வாழ்க்கையில உன் ஜனங்களால தள்ளப்பட்டிருக்கிறியா? உன் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டிருக்கியா? அவர்கள் மத்தியில கர்த்தர் இன்றைக்கு உன்னை அபிஷேகிக்க போகிறார். கர்த்தருடைய உன் பாத்திரத்துல கர்த்தருடைய அபிஷேக தைலங்கள் ஊற்றப்படும். கர்த்தர் உன்னை மகிமையாய் வைக்க போகிறார். வரும் நாட்களில உன் சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு பந்தி. உன்னை கர்த்தர் அபிஷேகம்னா யார் வேணும்? இல்லைங்க, சத்துரு வேணும். அல்லேலூயா. நம்ம அபிஷேகம் பண்ண யார் வேணும்? தாவீது சொன்னா, என் சத்துருக்கள் என் தலைமயிரிலும் அதிகமா பெருகு, என் முடிய விட அதிகமா பெருகிட்டாங்க. எனக்கு என்ன கூடாத அளவுக்கு என் சத்துரு என்ன பண்ணிட்டாங்க? பெருகிட்டாங்க. இப்ப நல்ல கவனிங்க, இங்கு சகோதரர் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, அங்கு பார்க்கிறோம் அதே சங்கீதங்கள், அவன் பாடின சங்கீதம் சொல்றான், என் சத்துருக்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர், என் தலையை என்னையால் அபிஷேகம் செய்ய. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேக தைலம் வேணும்? கைகளை தட்டி அந்த அபிஷேக தைலத்துக்குள்ள நீங்க விசுவாசிங்கன்னா, கர்த்தருடைய அபிஷேக தைலங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆவியில ஆவினால, நம்முடைய அக்னிய பாஷைகளால், அக்னியினால, ரீமால சந்தரப லக்குரபா அபிஷேக தைலம், அபிஷேக தைலத்தால நிரப்பும் பிள்ளைகளுக்கு. அந்த இருதயம் கேட்கணும், ஆண்டவரே கேட்கணும். தாவீது அபிஷேகிக்கப்பட்டதுக்கு ஒரு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு. நேத்து இது எனக்கு ஒரு எனக்கு ஒரு வித்தியாசமாய் கர்த்தர் எனக்கு இது காண்பித்தார். அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இந்த வார்த்தை. தாவீது அபிஷேகிக்கப்பட்டதுக்கு ஒரு ரெண்டு காரணங்கள் நான் பார்த்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது பாத்தீங்கன்னா அவன் அபிஷேகிக்கப்பட்டான். இது ராஜாவாக இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும், எங்க யூதா தேசத்துக்கு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அவன் என்ன பண்ணா, ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு தேசத்துக்கும் அவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுக்கு எதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டானா, அதுக்குள்ள ஒரு ரெண்டு அர்த்தத்தை எனக்கு கர்த்தர் ஒரு ஒரு மாதிரியா எனக்கு காண்பித்து கொடுத்தா. ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் அவன் உடன்படிக்கை பண்ணினான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எப்ப ஒரு மனுஷன் அபிஷேகிக்கப்படுவான் என்றால், முதலாவது அவன் வாழ்க்கையில உடன்படிக்கை, முதலாவது ஒப்பு கொடுப்பு. ஜனங்கள் மத்தியில் இருந்து அவன் சாட்சியாய் சொன்னான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த உடன்படிக்கை சொல்லும் போது அப்படியே நோவா கிட்ட போகணும். நோவாவுக்கும் ஆண் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை வந்தது. நோவா சொன்னாரு, ஆண்டவரே இப்படி நீர் எல்லாரையும் அழிச்சிட்டீங்கப்பா ஜலத்தினால, இனி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க தயவு செய்து எனக்கு செய்ய மாட்டீங்கன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு உடனே தேவன் பார்த்தார். சரி, நான் இனி ஜலத்தினால நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கையாய் வானத்துல ஒரு வில்லை நான் என்ன பண்றேன், வரைகிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு வானவில்லு, வானவில், ரெயின்போ, ரெயின்போ, ரெயின்போன்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்பாங்க சின்ன பசங்களாம். அந்த ரெயின்போவுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, அதை பார்க்கும் போதெல்லாம் நோவா தேவனிடத்துல, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நோவா தேவனிடத்துல பண்ணின உடன்படிக்கை. அல்லேலூயா. ஒரு உடன்படிக்கைக்கு பின்னால்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் அபிஷேகிக்கப்பட முடியும். ஒரு உடன்படிக்கைக்கு பின்னாடிதான் நம்ம வாழ்க்கையில நாம பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு உடன்படிக்கைக்கு பின்னாடிதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு உடன்படிக்கைக்கு பின்னாடிதான் நம்முடைய வாழ்க்கையில கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்லணும், நான் என்னோட ஆண்டவரிடத்துல உடன்படிக்கை பண்ணேன், ஆண்டவர் எனக்கு இந்த சின்ன பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டீங்கன்னா உமக்கு உண்மையா இருப்பேன். இது ஒரு உடன்படிக்கை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒவ்வொரு உடன்படிக்கைக்கு பின்பாக ஒரு பாவ மன்னிப்பு இருக்கிறது, ஒரு விடுதலை இருக்கிறது, ஒரு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்ம தேவனத்துல உடன்படிக்கை பண்ண ஆண்டவரே என்ன சொல்லி பண்ணிருப்பான், தாவீது நான் உண்மையா இருப்பேன், உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிருக்கான். மனிதன் நிமித்தம் தான் அவன் என்னவானா, இஸ்ரவேலுக்கு ராஜாவானா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில
நம்ம எப்படி அபிஷேகிக்கப்படணும்னா முதலாவது நமக்குள்ள என்ன வேணும்னா உடன்படிக்கை. ரெண்டாவது நீ அபிஷேகம் பண்ணா உனக்கு யார் வேணும்? சத்துரு. யார் வேணும்? சத்துரு. இல்லாம நீ அபிஷேகம் பண்ண முடியாது. சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு பெரிய வாழை இலை போட்டு ஒரு பந்தி ரபானா சங்கலா தூரபாலா ஒரு பெரிய இலை எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் கொண்டு வந்து உங்க எதிர்க்கு நிக்க வச்சுட்டு ஒரு பெரிய இலை போட்டு உங்களை உட்கார வச்சுட்டு அதில் லைட் செட்டிங்லாம் போட்டு நிறைய ஒரு பெரிய விருந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? அதனால ஏனென்றால் என்னோட வாழ்க்கையில் சத்துரு நிமித்தம் நீ பட்ட போராட்டம், நீ அடைந்த வேதனை, நீ அடைஞ்ச வியாகுலம், ரமணி காந்தலவ சத்துரவ, எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்த, எவ்வளோ வேதனை, எவ்வளோ அலைச்சல்கள், இதெல்லாம் பத்தல. அப்போ ஆண்டவர் யார் மத்தியில் உன் அபிஷேகிப்பாருன்றான்? சத்துருக்கள் மத்தியில். சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு பந்தி, உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம், உன் பாத்திரம் நிரம்பி வழியும், அவங்க பாத்திரம் எம்டியா இருக்கும். அல்லேலூயா. வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம அபிஷேகிக்கப்பட வேண்டாம், முதலாவது நமக்கு யார் வேணும்? சத்துரு வேணும். ரெண்டாவது நம்ம அபிஷேகப்படணும், முதலாவது என்ன வேணும்? ஒரு உடன்படிக்கை வேணும். தாவீது எப்னோர்ல நான் போய் குடியிருக்கலாமா என்று சொல்லி அவன் போய் அங்கு உள்ள சின்ன சின்ன கிராமங்களில அவன் என்ன பண்றானா, குடியேறுகிறான். அந்த சுற்றூர்களிலே எப்ரோனிலே அவன் குடியேறினான். யூதா ஜனங்கள் வந்து தாவீதை என்ன பண்ணாங்கன்னா ராஜாவாக அபிஷேகித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ரெண்டாவது தாவீது யூதா தேசத்துக்கு அவன் அபிஷேகிக்கப்பட்ட பொழுது அவன் செய்தது கர்த்தரிடத்துல கேட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்றுவேன். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. நீங்க இன்னொருத்தருக்காக போய் உங்க அபிஷேகத்தை பகிர்ந்து கொடுக்கும் போது தான் கர்த்தர் உங்களை இன்னும் என்ன பண்ணுவாரு, மேல வைத்திருப்பார். நம்மளுடைய தாளந்து வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். அப்படியே கூட நீங்க ஒரு ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு பூட்டு வாங்குறீங்க, அந்த பூட்டை பூட்டாமலே வச்சிருக்கிறீங்க ரொம்ப நாளா, அது என்ன ஆயிடும்? கொஞ்ச நாள் கழிச்சு திறக்க முடியாது, கெட்டு போடல, திறக்க முடியாது, உபயோகிக்கப்படாது. அந்த நாளில சவுல் கர்த்தர் சவுலையும் கர்த்தர் அபிஷேகித்தார், தாவீதையும் கர்த்தர் அபிஷேகித்தார். சவுல் இடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு சாமுவேல் சொல்லுவான், ஆண்டவரே என்ன ரொம்ப ஜனங்க இந்த ஜனங்க டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க, நான் என்ன பண்றதுனே தெரியலன்னு போது நீ போ அங்க சவுலுன்னு இருப்பான், அவனை நீ அபிஷேகி. ஆனா அவங்க எல்லாரையும் போட்டு என்ன பண்ணுவான், அவன் அடிமையாக்குவான். எல்லாரும் அவனுக்கு காலம்புறம் எப்படி இருப்பாங்க, அவங்க ஜனங்க சவுலுக்கு அடிமையா இருப்பாங்க, அப்பதான் அவங்க தெரிந்து கொள்வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேலோடு பேசுவார். ராமன் சொல்லுங்க. சாமுவேல் இதை கொண்டு அவன் போய் என்ன பண்ணுவான், சவுலை அபிஷேகிப்பான். சவுலால் சவுலும் அபிஷேகிக்கப்பட்டவன் தான், தாவீதும் அபிஷேகப்பட்டவன் தான். கரெக்டா நம்ம பாருங்க, அந்த கிஃப்டை வந்து அவங்க தப்பா யூஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கலி உன்னிடத்துல இருந்து உள்ளதையும் அவர் எடுத்துக்கொள்கிறதே கொடுப்பார். அதை நீ பயன்படுத்தாதப்போ உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்கள் துவங்கின வாழ்க்கையில எப்படி துவங்கினாங்களோ ஆதியிலிருந்து அன்பு இப்ப சில பேர் வாழ்க்கையில இல்லை. ஏனென்றால் அவர்களிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் ரொம்ப உஷாரா இருக்கணும். கர்த்தர் ரெண்டு காரியத்தை விரும்புகிறார். ஒன்று, உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவர் உங்களை அபிஷேகிக்கிறவா இருக்கிறார். நீங்கள் விசாரிக்கும் பொழுது உங்களை அவர் அபிஷேகிக்கிறா இருக்கிறார். யூதா தேசத்தின் மேல் அவரை அபிஷேகம் பண்ணப்பட்டது எப்படி என்றால், கர்த்தரிடத்தில் அவன் விசாரிச்சான், நான் போலாமான். கர்த்தர் போன்னு சொன்னதுனாலதான் அது நன்மையாய் அவனுக்கு முடிந்தது. நீங்க இல்லனா நாங்க இல்லப்பா, நீங்க இல்லனா நாங்க இல்லப்பா. இயேசு நல்லவர், வல்லவர், நம்மை நிறைந்தவர். இயேசு நல்லவர், வல்லவர், நம்மை